ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மாத்திரை கவரெலாம் இருக்கும். நம்ம மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வெளியில் தூக்கி போடக்கூடிய இந்த மாத்திரை கவரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு அற்புதமான டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாத்திரை கவராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான மாத்திரை கவரை எல்லாமே தூக்கி போடாதீங்க. அதில் நல்லா பயனுள்ள தகவல்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம மாத்திரை கவரில் சைடில் ஒரு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி நீளமாக அது ஃபுல்லாக எவ்வளோ நீளமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீளமான மாத்திரை கவர் தான் இதுக்கு இந்த டிப்ஸுக்கு தேவை. நம்மளோட அடுப்பில் இருக்கக்கூடிய பர்னர் வந்து சில சமயம் வந்து எரியாது. அந்த சமயம் சில வந்து தூசி அந்த மாதிரிலாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மாத்திரை கவரில் இருக்கக்கூடிய சைடில் கட் பண்ணி உள்ளே அந்த ஹோலில் எல்லாம் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே லாங்காக அடைச்சிருக்கக்கூடிய தூசி எல்லாமே வந்துடும். பின்னூசி அந்த மாதிரின்னா சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாத்திரை கவர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட இதில் வந்து வந்துடும். எல்லா ஹோலிலையும் அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னரில் வந்து சூப்பராக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் கார்னரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பொடி பொடி அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக எரியும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையானது நம்ம மாத்திரை ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த சின்ன துண்டு இருந்தால் போதும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பின்னூசியில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். அது லாஸ்ட்டில் கார்னரில் இருக்கிற ஹோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம அமுத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி அமுத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம புது துணிகளில் வந்து போட்டு நம்ம சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா பின்னூசி வந்து சிக்கிக்கும். கடைசிக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆனால் அது வந்து கிழிஞ்சு தான் வரும். சில சமயம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் துணி வந்து எப்பயுமே கிழிஞ்சு பழசாகாது. உங்கள் புது துணி புது துணியாகவே அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பின்னூசியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பின்னூசியை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பின்னூசியை இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கவர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நீங்கள் குழந்தைங்க பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத்திரை இருக்கிற இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து வேறு எந்த பக்கமும் சிந்தாமல் குழந்தைங்க அதை தொட்டு வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற நேரங்களில் நம்ம பெயிண்ட்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு பெயிண்ட்டையும் ரெண்டு ரெண்டாக மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த மாதிரி வந்து பெயிண்ட்டை வந்து யூஸே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.